இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோபு அதிகாரம் 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். பைபிள்ல இருக்கிற சம்பவத்தின் மூலமாய் நிச்சயமா இந்த காலை வேளையில நம்மோடு ஆண்டவர் பேச போகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை தான் இந்த காலை வேளையில நம்ம தியானிக்க போகிறோம். யோசேப்பு செஞ்ச வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 17வது வயதுல ஆடுகளை மேய்க்கிறாரு இந்த யோசேப்பு. வேலை தான் இப்படிப்பட்ட வேலை. ஃபேமிலி கூடையாவது சந்தோஷமா இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சகோதரர்கள் யோசேப்பை பச்சமாய் பேசாம யோசேப்பை பகைத்தார்களாம். சகோதரர்கள் பகைத்தார்களாம் இந்த யோசேப்பை. அது மாத்திரம் இல்ல, சகோதரர்கள் அவன் மேல பொறாமை கொண்டார்களாம். லைஃப்ல சகோதரர்கள்னால கூட இந்த யோசேப்புக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கவே இல்லை. பகைக்கிறாங்க, பேசாம இருக்கிறாங்க, பொறாம கொள்றாங்க. இந்த யோசேப்பதான் சகோதரர்களே குழியில போடுறாங்க. அதே சகோதரர்கள் தான் இப்படியாய் யோசேப்பை விற்று போடுகிறாங்க. மனசாட்சியே இல்லாம கூடவே இருந்த அந்த யோசேப்பை விற்று போடுகிறார்கள் சகோதரர்கள். சரி, விற்கப்பட்டாயிற்று, இனியாவது யோசேப்புடைய லைஃப்ல சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அடிமையாய் கொண்டு போன இடத்துல கூட யோசேப்புக்கு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற சூழ்நிலை வருது. ஆனால் யோசேப்பு பாவம் செய்யாதபடி விலகி ஓடி போகிறாரு. தவறே பண்ணல. இந்த யோசேப்புக்கு கிடைத்ததோ ஜெயில் தண்டனை. ஜெயிலுக்கு கடந்து போகிறாரு இந்த யோசேப்பு. சரி, ஜெயிலுக்கு போயாச்சு, அதுல இருந்தாவது ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பான பாத்திர காரணம் சுயம் பாகியம் சொப்பனம் பாக்குறாங்க. இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசேப்பு சொல்றாரு. யோசேப்பு சொல்லிட்டு பான பாத்திரக்காரன் கிட்ட சொல்ற காரியம், நீ வெளியில போயிட்ட பிறகு என்ன நினைச்சுக்கோ, எப்படியாவது நான் இந்த ஜெயில இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு. ஆனால் இந்த பான பாத்திரக்காரனோ யோசேப்பு செய்த இந்த உதவியை மறந்து விட்டா. அதை நினைக்காமல் பான பாத்திரக்காரன் மறந்து விட்டா. பாருங்க, யோசேப்பை மறக்கிற அளவுக்கு அந்த பான பாத்திரக்காரன் இருந்து விட்டா. ஆனால் இந்த எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற ஒரு வாலிபன். இந்த யோசேப்பு பாவம் செய்ய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்த போது அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடி வந்தா. எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்பு உண்மையா இருந்தா. கர்த்தரை தேடுகிறதுல யோசேப்பு அதிக ஆர்வம் கொண்டவரா இருந்தா. இதை எல்லாவற்றையும் பார்த்த கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வந்தது. யோசேப்பை பார்வோன் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்துகிறாரு. இப்படியாய் யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். எகிப்து தேசம் முழுமைக்கும் ஒரு அதிகாரியாக உயர்த்தப்படுகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில ஆரம்பம் ஒரு அற்பமாய் இருந்தது, ஆனால் முடிவோ ஒரு சம்பூரணமா இருந்தது. இந்த கால வேளையில ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும், என்னடா ஜாப், நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேலை பார்த்து கொண்டிருக்கிறோமே, எல்லாரும் நம்மை பகைக்கிறார்களே, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்மை பகைத்து கொண்டிருக்கிறார்களே, எல்லாரும் நம்ம மேல பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, யாருக்கும் நம்மள பிடிக்கலையே, இப்படியாக நான் உண்மையாக இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய லைஃப்ல ஒரு ஆசீர்வாதமே இல்லையே, எல்லாரும் என்னை மறந்து விடுகிறார்களே, நான் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்றேன், ஆனால் நான் செய்த நன்மையை அவங்க மறந்து விடுகிறார்களே என்று சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்க லைஃபோட ஆரம்பம் அற்பமா இருக்கா?
கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க முடிவு நிச்சயமாய் ஒரு சம்பூரணமா இருக்கும். எப்பவுமே நம்முடைய லைஃப் இப்படிதான் இருக்குமே, அது மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டு இருக்காதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய், யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் நிச்சயமாய் உயர்த்துவார். உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்க முடிவு சம்பூரணமாய் இருக்கும். God bless you. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். டிவோஷனை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை இவர்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமாய் இருக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, இவங்களுடைய துவக்கம் ஒரு அற்பமாய் இருக்கலாம், ஆனா இவங்களுடைய லைஃப்ல ஒரு சம்பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்களது ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நீங்கள் நம்பினீர்களானால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.